ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருமே எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ காப்பீடுல வந்து கிளைம் வந்து எதுக்காக ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து, நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன், எனக்கு வந்து கிளைம் தரல, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைனா கால் பண்ணுங்க, நான் வந்து ஆன்லைன்ல மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன். வீடியோ திறந்து பார்க்கக்கூடிய உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிளைமில் முக்கியமான காரணம் வந்து பொதுவான காத்திருப்பு காலம், அதாவது பாலிசி எடுத்ததுலேருந்து 30 நாள் வரைக்கும் எந்த ஒரு கிளைம் பண்ண முடியாது ஆக்சிடென்டல் தவிர. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், 30 நாள்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து மே 1ஆம் தேதி பாலிசி எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஜூன் 1ஆம் தேதி வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. அதாவது நம்ம என்ன சொல்ல, அந்த 30 நாளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தா கூட 31 நாள் வந்து அந்த வெயிட்டிங் பில் முடிஞ்சிச்சுலாம் இருக்க முடியாது. அந்த 30 நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேலேருந்து வர்ற ப்ராப்ளம் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை 29ஆம் நாளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி கூட கிளைம் பண்ணலாமா, பண்ண முடியாது. அது வந்து கேன்சல் தான் ஆகும், ரிஜெக்ட் தான் ஆகும். அடுத்து முக்கியமான கிளைமுக்கு வந்து ரிஜெக்ட் ஆன காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மாதம் வெயிட்டிங் பீரியட், அதாவது ஸ்பெசிபிக் டிசன் சொல்லுவோம், அதாவது கண்புரை நோய்கள், மூளை காய்ச்சல், சைனஸ், மலக்குடல் வீழ்ச்சி, அதாவது மூளை நோய், அதே மாதிரி கர்ப்பப்பை தொடர்பான ப்ராப்ளம், அதே மாதிரி இஎன்டி, அதே மாதிரி கண் சம்பந்தமான நோய்கள், இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் பாலிசி எடுத்ததுலேருந்து. இது வந்து பொதுவாகவே இந்தியாவில் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு பிளான் தான் எனக்கு தெரிஞ்ச வந்து 1 இயர் வெயிட்டிங் பீரியட் தராங்க, அது வந்து ஸ்டாரில் வந்து யங்ஸ்டர் அப்படின்னு ஒரு பிளானு. மற்றபடி பொதுவாகவே இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ் வெயிட்டிங் பீரியட் இருக்குது. இது வந்து சில பேர் தெரியாமல் பாலிசி எடுத்துருவாங்க, அப்புறம் கிளைம்னு வரும்போது ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா கம்பெனி வந்து எனக்கு கிளைம் தரல அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சு தான் பாலிசி எடுக்கணும். அடுத்து கிளைம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் முன்பே இருக்கும் நோய்களுக்கான காத்திருப்பு காலம். அதாவது பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு நோய்கள் இருக்குன்னா அதுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வரும். இந்த வெயிட்டிங் பீரியடுக்கு உட்பட்ட காலகட்டத்தில் பிரச்சனை வந்துச்சுன்னா கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேருந்து 48 மாதம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கும். அதே மாதிரி பிறவி குறைபாடு, அதுமாதிரி குறிப்பிட்ட குறைபாடுக்கு கவரே இல்லைன்னு சொல்லி பாலிசி கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம எப்போவுமே கிளைம் பண்ண முடியாது, கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும். அதனால பாலிசி எடுக்கும் போதே பாலிசி டாக்குமெண்ட்டில் எதுக்கெல்லாம் கண்டிப்பாக லைஃப் டைமில் வந்து கிளைம் கிடையாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, பார்த்துட்டு தான் பாலிசி எடுக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம், புற்றுநோய் இருக்கவங்க, அதே மாதிரி நரம்பியல் நோய் இருக்கவங்க, அதே மாதிரி தீவிர நீரிழிவு நோய், அதாவது இன்சுலின் யூஸ் பண்ணுற அளவுக்கு சர்க்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி சிறுநீரக நோய்கள் உள்ளவங்க, அதேமாதிரி இதய நோய்கள் உள்ளவங்களாம் வந்து பார்த்து தான் பாலிசி எடுக்கணும். இவங்களுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான பாலிசி இருக்கும், அதை தான் அவங்க முடிஞ்ச அளவு எடுக்கணும். பொதுவான பாலிசி வந்து எடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு சில பாலிசி வந்து அவங்க எடுக்கிறதுக்கு என்ன சொல்றது, எலிஜிபிலிட்டியே இல்லாமல் இருக்கும், ஆனால் வந்து அவங்க எடுத்துடுவாங்க. நாளைக்கு கிளைம்னு வரும்போது இப்போ புற்றுநோய் இருக்கவங்க வந்து புற்றுநோய் தானே, புற்றுநோய் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி நான் சாதாரண ஒரு பாலிசி எடுத்துருங்க, நாளைக்கு வந்து புற்றுநோய் விட்டுருங்க, வேறு ஏதாவது ஒரு இதய நோய்க்கு போனால் கூட அவங்களுக்கு வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க, கிளைம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா புற்றுநோய் இருக்குன்னா பாலிசி எடுக்கிறதுக்கே தகுதி கிடையாது. அப்படிங்கும்போது புற்றுநோய் இல்லாமல் வேற ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்தால் கூட பாலிசி அந்த கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த மாதிரி நோய் உள்ளவங்கலாம் வந்து பாலிசி டாக்குமெண்ட்டை கிளியராக பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பாலிசியில் வந்து ப்ராப்ளம் இல்லையான்னு பார்த்துட்டு தான் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிளான் இருக்கும், ஸோ அதை தான் மெயினாக எடுக்கணும். அடுத்து கிளைமில் வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா அறை வாடகை வரம்பு, ரூம் ரெண்ட் லிமிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுடைய பாலிசியில் வந்து அறை வாடகை வரம்பு வந்து 5000 ரூபான்னு வச்சுக்குவோம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சார்ஜ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் வார்டுக்கு வந்து 3000 ரூபா, ஷேர் அக்கோமடேஷன்னா 5000 ரூபா, ப்ரைவேட் டீலக்ஸ்னா 8500 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து இந்த ஜென்ரல் வார்டு ஷேர் அக்கோமடேஷனில் வந்து நீங்கள் தங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி இருக்குது அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கிளைமில் வந்து ப்ராப்ளம் வராது. ஏன்னா உங்களுடைய ரூம் ரேட்டு வந்து 5000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. ஒருவேளை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான சார்ஜ் போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரைவேட் டீலக்ஸ் ரூம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். நார்மல் உங்களுக்கு பாலிசியில் வந்து 5000 ரூபா லிமிட்டு, ஆனால் நீங்கள் வந்து ஒரு 3500 ரூபா தானே போனால் போது பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் டீலக்ஸ் ரூம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 3500 ரூபா மட்டும் கிளைமில் ப்ராப்ளம் வராது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹாஸ்பிட்டல் பில் வந்து 2,40,000 ரூபா வருது. ஆனால் உங்களுக்கு கம்பெனி வந்து அது 5000 ரூபா ரூமுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பில் வருமோ அந்த அளவு தான் தருவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2,00,000 ரூபா தான் தருவாங்க. 40,000 ரூபா நீங்கள் கையிலேருந்து தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் ரூம் ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாலிசியில் வந்து என்ன இருக்குன்னு கிளியராக பார்த்துக்குங்க. அதே மாதிரி இப்போ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம்னு சொல்லுவாங்க, அது அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சிங்கிளாக ஒரு ஏசி ரூம் இருக்கிறதுல உள்ளதுலேயே லோயஸ்ட் ரேட் என்னமோ அதை தான் உங்கள் பாலிசி கவர் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் எப்போவுமே நமக்கு பாலிசி இருக்குது அப்படிங்கிறக்காக நம்ம வந்து எந்த ரூம் வேணாலும் செலக்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நமக்கு என்ன தகுதி இருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மியாக உள்ள ரூம் எடுத்துக்கிறது நமக்கு எப்போவுமே சேஃப் சைடு. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்கள் பாலிசியில் அலோவ் பண்ண லிமிட்டை தாண்டி வேறு ஒரு ரூமை வந்து தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அது வந்து எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கிளைமில் வந்து ப்ராப்ளம் வரும், நம்ம கையில் இருந்தால் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ சமீப காலமாக ஹெல்த் இன்சூரன்ஸில் வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் மெடிக்கல் ஐட்டம்ஸ், உதாரணத்துக்கு வந்து இந்த க்ளவுஸு, மாஸ்க்கு, அதே மாதிரி சானிடரி பேடு, இதெல்லாம் வந்து யூரின் பேக் கூட வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டே இருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 68 ஐட்டம்ஸா. இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதுக்கு வந்து 100% ரிலேட்டட் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தான். ஆனால் இவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நான் பேயபிள் ஐட்டம்னு சொல்லி ஐஆர்டிஏ சொல்லி அவங்க கிளைம் தர மாட்டாங்க. முன்னாடிலாம் வந்து பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த செலவு வந்து ஒரு 5% தான் வரும். ஆனால் இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் மெடிக்கல் ஐட்டம்ஸே வந்து 20% வரைக்கும் கூட வருது. அதனால் வந்து உங்களுடைய மருத்துவ காப்பீடில் வந்து நான் பேயபிள் ஐட்டம்ஸ் வந்து கிளைம் கிடையாது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாலிசியை வந்து மாற்றுறது நல்லது. இல்லைனா வந்து என்ன சொல்கிறது இந்த அமௌண்ட் வந்து நீ கையிலேருந்து தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் கிளைமில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம். அடுத்து கிளைமில் வந்து வர முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாலிசி எடுக்க வயது அப்படின்னா பெரியவர்கள் வந்து குறைஞ்சபட்சம் 11 வயசு இருந்தாலும் எடுத்துக்கிற முடியும். அதே மாதிரி அதிகபட்சமாக 65 வயசு வரைக்கும் எடுக்கலாம். ஒரு சில பாலிசி வந்து லைஃப் டைம் கூட எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே மாதிரி குழந்தைகளை வந்து ஒரு 90 நாள்லேருந்து கூட பாலிசியில் வந்து ஃபேமிலி பாலிசியிலேருந்து சேர்த்துக்கிட முடியும். அதிகபட்ச வயசு வந்து ஒரு 25 வயசு வரைக்கும் குழந்தைகளை வந்து பாலிசியில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த அதிகபட்ச வயசு அப்படின்னா 25 நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல என்ன ஒரு இதுன்னா நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வந்து 22 வயசு தான் ஆகுதுன்னு வச்சுங்களேன். நம்மளுடைய ஃபேமிலி பாலிசியில் அவங்கள வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம். ஆனால் அவன் வேலைக்கு போகிறான் அப்படின்னா அவன் வந்து தனியாக தான் பாலிசி எடுத்தாலும் ஃபேமிலி பாலிசியில் வந்து அவனை வந்து வச்சுட்டு இருந்தோம்னா நாளைக்கு கம்பெனியை கண்டுபிடிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளைம் தர மாட்டாங்க, கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த குழந்தைகள் 25 வயசு அலௌடு அப்படின்னா கூட அவங்க வந்து பேரண்ட்ஸை சார்ந்து இருந்தால் மட்டும்தான் இது அலௌடு. அவங்க தான் இண்டிவிஜுவலாக வேலைக்கு போகிறாங்களே, அப்போ அவங்களுக்கு எதுக்கு தனி ஃபேமிலி பாலிசியில் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எப்போ வந்து 20 வயசு 18 வயசு தாண்டி அவங்க எப்போ வேலைக்கு போகிறாங்களோ அப்போ வந்து முடிஞ்ச அளவு ஃபேமிலி பாலிசிலேருந்து அவங்கள தூக்கி விட்டுட்டு இண்டிவிஜுவல் பாலிசிக்கு வந்து மாற்றிடணும். அடுத்து கிளைமில் வர்றதில்ல அதாவது கிளைம் கிடைக்கிறதுல நமக்கு வர தலைவலி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்போ பொதுவாகவே வந்து அந்த ப்ரொபோசல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம், பாலிசி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணக்கூடிய ஃபார்மு, அதை வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் தான் ஃபில் பண்ணுறாங்க. நம்ம வந்து எங்கே அவங்க சைன் பண்ண சொல்கிறாங்களோ அவங்க சைன் பண்ணிடுறோம். அதில் என்ன இருக்குன்னு கிளியராக படித்து பார்க்கணும். இன்னும் முக்கியமான விஷயம் அதில் வந்து எல்லா தகவலும் பெர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும். ஏதாவது ஒரு சின்ன தகவலை வந்து நம்ம மறைச்சிட்டு இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு நம்ம வந்து ஒரு மாத்திரை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்ருக்கோம், அது வந்து ரொம்ப பெருசாக என்ன சொல்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு 2 நாள் சாப்பிடா இருந்தால் கூட நமக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னா கூட நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் நாளைக்கு கிளைம்னு வரும்போது
இந்த மாத்திரனால தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா டோட்டலாக எல்லா கிளைமும் வந்து தரவே மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து நம்மளுடைய உடம்பு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரியான தகவல் வந்து நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து கிளைமில் வந்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறோம், ஒரு பில்லு வருது அப்படின்னா அந்த பில்லில் வந்து பேர் வந்து கரெக்டாக இருக்கணும். அந்த ஆதார் கார்டு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து கொடுப்போம், இல்லைனா பேன் கார்டு கொடுத்துருக்கோம் வச்சுக்கோங்க. எந்த ப்ரூஃப் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருக்கோமோ அதில் எப்படி பேர் இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் பில்லு, டிஸ்சார்ஜ் அமை இதில் எல்லாம் வரணும். வேறு மாதிரி எதாவது வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் மாறிச்சுன்னா அவங்க கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் வந்து தெளிவாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நாம் என்ன மாதிரி நினைப்போம், சுகர் வந்துருச்சுன்னா ஓகே இதுக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது இல்லையே, வரும்போது பார்த்துக்கலாம், ஒரு சிவியராக ப்ராப்ளம் வரும்போது பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக இருந்துடும். அப்புறம் ஒரு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகும்போது கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து எவ்வளோ நாளாக இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம வந்து நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு வந்து பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, அதனால எனக்கு கிளைம் கொடுங்கன்னு சொல்லலாம். நீங்கள் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு தேவை ஆதாரம், ப்ரூஃப் தான். அதனால எப்போதுமே வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க, டயக்னோஸ்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்கு எப்போ வேணுமாலும் அது தேவைப்படலாம். நம்மள்கிட்ட இருக்க ஒரே ப்ரூஃப் ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்து சுகர் இப்போ தான் வந்துச்சு, இந்த வருஷம் தான் இந்த தேதியில் தான் வந்துச்சு அப்படின்னு நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன்னா கம்பெனிக்கும் வந்து ஒரு கிளியராக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் குத்து மதிப்பாக வந்து ஒரு 4-5 மாதமாக தான் இருக்குது, 6 மாதமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்புகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா கம்பெனி வந்து அவங்க வந்து டாக்குமெண்ட்டை மட்டும்தான் நம்புவாங்க, நீங்கள் சொல்கிறத வச்சுலாம் அவங்க வந்து கிளைம் தர மாட்டாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்து கிளைமில் வர ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பக்கத்தில் இருக்க டாக்டர்னு சொல்லி ஒரு என்ன ஒரு மாத்திரை தானே வாங்கி சாப்பிட்ருவோம்னு சொல்லி சாப்பிட்ருவோம், அது பின்னால் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விடுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளைம் ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தது வந்து ஒரு போலி டாக்டர், இல்லைனா வந்து அவர் அரசு பதிவே பெறாத ஒரு டாக்டர்கிட்ட வந்து சிகிச்சை எடுத்துருக்கீங்கன்னா அது மூலமாக வர ப்ராப்ளத்துக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு வந்து நம்ம மருத்துவ காப்பீடு எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியில் கிளைம் கிடையாது அப்படின்னா வந்து உதாரணத்துக்கு அவுட் பேஷண்ட்னா வந்து கிளைம் பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட நல்ல ஒரு அரசு பதவி பெற்ற டாக்டர் தான் எடுக்கணும். சம்மந்தம் இல்லாமல் ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு டாக்டர் வந்து மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து பின்னாடி வந்து கிளைமில் வந்து சிக்கல் வரும். இதையும் தாண்டி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசாரணை ஜஸ்ட்டு வந்து செக் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரொம்ப சீவியராக வந்து ப்ராப்ளம் இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறோம், ஹாஸ்பிட்டல் வந்து சரிப்பா அப்சர்வேஷனில் இருக்குன்னு சொல்லி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் தங்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க, நார்மல்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவாங்க. இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் எதுவுமே நடந்திருக்காது, ஜஸ்ட் விசாரணை அதாவது இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் நடந்துடும். இதுக்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி எடை கட்டுப்பாடு அதாவது வெயிட் லாஸுக்காகலாம் கிளைம் பண்ணது கஷ்டம். அதே மாதிரி இன மாற்றுதல், அடுத்து முக்கியமாக வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பண்ண முடியாது. அதே மாதிரி சட்ட ரீதியாக பிரச்சனை வந்தாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணவே முடியாது. அடுத்து ஆல்கஹால், இது சம்பந்தமான பிரச்சனை. அதே மாதிரி நம்ம வந்து என்ன சொல்கிறது, நேச்சுரலாக நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் அப்படின் சொல்லி எடுத்திங்கன்னா அதெல்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி ஊட்டச்சத்து இதெல்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. கண்புரையுமே வந்து குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி இருந்தால் தான் இல்லைனா கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நிரூபிக்கப்படாத சிகிச்சை, ஒரு இப்போ தான் புதுசாக ஒரு ட்ரீட்மெண்ட் வருது அது ஐஆர்டிலே அப்ரூவல் கிடையாதுன்னா அதை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடு, அதே மாதிரி கற்பம், இது மாதிரி சம்மந்தமானாலும் கிளைம் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு முறை பாத்திரம், அதுக்கப்புறம் வேண்டும்னு ஒரு காயம், அதே மாதிரி சண்டை மூலமாக ஒரு காயம் வருது, அணுசக்தி மூலமாக பிரச்சனை வருதுன்னா இதை வந்து நம்ம கிளைம் பண்ணவே முடியாது, கிளைம் வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். அதே மாதிரி டெலிவரி எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரினா கூட பாலிசியில் வந்து ஒரு லிமிட் தான் தருவாங்க, அதை தாண்டி வரும்போது கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும்,
பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லேசர் சம்மந்தமான ட்ரீட்மெண்ட் ஏதாவது வருதுன்னா அதில் வந்து உங்களுக்கு கிளைமில் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் பரிசோதனைக்கப்படாத சிகிச்சை, அதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி எதாவது பண்ணுறாங்கன்னா அதை பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிளாஸ்மா ரிச் பால்ஸ், அதாவது ஒரு ஊசி மூலமாக வந்து என்ன சொல்றது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது வழியெல்லாம் வந்து ஜாயிண்டில் வர வழியெல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இன்னும் ஐஆர்டி அப்ரூவல் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா கிளைம் வந்து பண்ண முடியாது. அடுத்து தடுப்பூசி இது சம்மந்தமாகலாம் கிளைம் பண்ணவே முடியாது. அடுத்து கண்ணாடி, கான்டாக்ட் லென்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட்டிவாக நம்ம அதாவது என்ன சொல்கிறது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திங்ஸ். இப்போ கண்ணாடி வந்து நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் முடிச்சு வந்தால் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியாது, இது வந்து ரிஜெக்ட் தான் ஆகும் இது கிளைம் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகாமல் சும்மா டாக்டர் மட்டும் பார்த்துட்டு வரீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது. பல் சம்மந்தமான நோய்கள்லாம் வந்து கிளைம் பண்ண முடியாது. அப்புறம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம வந்து எல்லாம் நினச்சிட்ருக்கோம் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனால் கிளைம் பண்ணிக்கலான்னு, அது அப்படியே கிடையாது. 24 மணி நேரம் அட்மிட் ஆனாலுமே அது வந்து ஒரு வேலிட் ரீசன் இருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து லேஸ்ட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் அவசியம் கிடையாது. சும்மா போய் நான் ஒரு 24 மணி நேரம் தங்கிட்டேன்னா எனக்கு கிளைம் தந்துட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து உண்மையிலேயே வந்து இவருக்கு வந்து டாக்டர் வந்து சஜஷன் பண்ணுறாரு கண்டிப்பாக சிவியராக தான் இருக்குது, அட்மிட் ஆகி தான் ஆகணும் அப்படின்னா தான் கிளைம் பண்ணுவாங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் உங்கள் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டுட்டு அப்புறமா அட்மிட் ஆனோன்னா கிளைமில் வந்து பிரச்சனை வராமல் இருக்கும். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுமாதிரி உங்களுக்கு கிளைமில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி காப்பீடு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.